உங்க 50 பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். பொண்ணு தாயி உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். எதுக்கு வாழ்த்துறேன்? நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும். உடம்பெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பல பேர் நினச்சிப்பாங்க, எங்கள் அப்பத்தான் இதெல்லாம் சொல்லி தரலையே, இப்படி ஒரு அஞ்சு மூலிகை மருந்தும் தெரியாது, எங்களுக்கு இப்படி ஒரு அங்காய பொடியும் தெரியாது, நீ தான் சொல்லி கொடுத்த பொண்ணு தாயி என் செல்லம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகுது. இப்போ செஞ்சு காட்டிவிடுறேன். எங்கே என்ன பாடணும்னு தெரியணும். டா இது ஒரு நாலு கரண்டி, சின்னதாக்கிடுவோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு கரண்டி. தனியாவை வறுத்தாச்சு. நாலு ஸ்பூன் தனியா போட்டதுக்கு இத்தனை சுண்டைக்காய் போதும். சுண்டைக்காய் வத்தல் அதெல்லாம் நல்ல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்ல முத்தின சுண்டைக்காயை எடுத்து அப்படி நெத்தி அதை காய வச்சுருப்பாங்க. அப்படியே முழுசாக வச்சா அழுகி போயிடும். அப்படி நெத்தி அப்படி தான் குழம்புல போடுற போது கூட, பச்சை சுண்டைக்காயை நீங்கள் குழம்புல போடுற போது பச்சை சுண்டைக்காய் வாங்கி அதை நெத்தணும். கல்லை வச்சு சக்கு சக்குன்னு நெத்தினீங்கனாக்கா அப்படி வாய் பிளந்துக்கும். அப்போ தான் அது உள்ளே எண்ணெய் இறங்கும். இப்போ சுண்டைக்காயை வறுத்துக்கிட்டு இருக்கோம். சுண்டைக்காய்க்கு அப்புறமா என்னமோ ஒரு வத்தல் சொன்னேனே, என்ன வத்தல்? வேப்பம்பு, காஞ்ச வேப்பம்பு. இப்போ தனியா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நல்லா அது நல்லா வறுபட்டுடுச்சு. சுண்டைக்காய்க்கு தோல் கொஞ்சம் தடியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகுது. சுண்டைக்காய் வாசனை வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுண்டைக்காவும் கசப்பு, இந்த வேப்பம்பூவும் கசப்பு. நம்ம ஊரில் பார்த்தீங்களா மணித்தக்காளி, அதுவும் கசப்பு. இந்த கசப்பு தான் நிறைய வத்தல் போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் மிதுக்கங்காய் வத்தல்னு ஒன்று கிடைக்கும், அதுவும் கசப்பு தான், நல்லாயிருக்கும். இப்போ சுண்டைக்காய் வறுத்தாச்சு. சுண்டைக்காய்க்கு அப்புறமா இப்போ வேப்பம்பூவெல்லாம் போட்டு ஆற்றி அடுப்பு அணைச்சிட்றேன். சுண்டைக்காய்க்கு நிறையா நெருப்பு கேட்டுச்சு. சூடாக செய்யவும் பாருங்கள், அடுப்பில் இப்படி பற்றிக்குது. வேப்பம்பூ ரொம்ப கருக வேண்டாம், ஆனால் கொஞ்சம் கருஞ்சவப்பாக இருந்தால் பரவாயில்ல. பார்த்தீங்களா, இப்போ இதெல்லாம் தான் அம் காயத்துக்கு ரொம்ப சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் இல்லாட்ட எப்படி அதெல்லாம் பயன்படுத்துவாங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையிலேயே இந்த கட்டிப்பெருங்காயத்தையும் போட்டேன். அப்படியே அது சரியாக பொரியலைன்னா அடுத்து என்ன பொரிக்கிறோமோ அது தலையிலையும் இதை போட்டுருவேன். பொரியற வரைக்கும் விட மாட்டோம் பெருங்காயத்தை. இப்போ கருவேப்பிலையை நல்லா சின்ன அடுப்பில் வச்சு வறுக்கிறோம். எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வத்தல், சுண்டை வத்தல், வேப்பம்பூ காஞ்சது, தனியாக எல்லாம் காஞ்சது. இதில் ஈரம் இருக்கும்ல, இதை பாருங்கள். இந்த கருவேப்பிலை எண்ணெயில் வதக்கினா துவையல் அரைக்கிறதுக்கு அது வேறு மணம், பச்சையாக போட்டு வதக்கினா அது வேறு மாதிரி வாசனை அடிக்குது.
நான் நினச்சிக்கிடுவேன் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த கருவேப்பிலையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ. ஏன்னா இங்கிலீஷில் இப்போ யாராக கேட்டாலும் கறிப்பத்தா அப்படின்னுடுறாங்களே தவிர கறி லீவ்ஸ் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவிலலாம் சமையலெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் யாரும் பயன்படுத்துகிறதா எனக்கு தெரியல. இஞ்சி பயன்படுத்துகிறாங்க, சைனாவில் நிறையாவே இஞ்சி. ஆனால் கருவேப்பிலை நம்ம ஊருக்கு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நம்ம எதையாச்சும் தப்பாக சொல்லி உடனே அதுக்கு மொழு மொழுன்னு பிடிச்சிக்கிடுவாங்கப்பா. கருவேப்பிலை ஈரம் சுண்டி விட்டது. இப்போ கருவேப்பிலையும் கூடவே பெருங்காயமும் வறுபட்டுடுச்சு. அடுத்து இம்பிட்டு சீரகம். இதோ இம்பிட்டு சீரகம் போதும். நாலு கரண்டி தனியாக எடுத்துனேன்ல மல்லி விதை, அதுக்கு இம்பிட்டு சீரகம் போதும். இதோ அது கூட பட பட படன்னு வெடிச்சிருச்சு. ரொம்ப செவக்க வேண்டாம். அப்புறம் மிளகு சீரகத்தை விட கொஞ்சம் அதிகமாக போடலாம். ஏன்னா மிளகு ரொம்ப நல்லது. இந்த மிளகை கூட போட்டுட்டு நீங்கள் கிட்ட போயிடாதீங்க, அது பட்டுன்னு வெடிக்கும். அடுத்து மிளகா வத்தல். இந்த மிளகாவே எவ்வளோ குண்டாக இருக்கும், காஞ்ச பிறகு வத்தலாக எடுது பாருங்க. நல்ல பேர் வச்சாங்க, சுண்ட வத்தல், மிளகா வத்தல், மணத்தக்காளி வத்தல், இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால வத்தல் குழம்பு, புளிக்குழம்பு வத்தல் குழம்புங்கல்ல. அதுவும் ஆச்சு. அடுத்து நாலு மிளகா போதுமா? இன்னும் ஒரு மிளகா போட்டுக்கிறேன். கூடவே உப்பையும் போட்டுடலாம். இப்போ எல்லாம் போட்டுட்டோமா, சுக்கு பொடியை வறுக்க வேண்டாம். சுக்கு பொடியை அப்படியே போட்டு அதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணணும். ஒரு காலத்தில் திரிகைன்னு வச்சுருப்பாங்க, இயந்திரம், கை ஏந்திரம்பாங்களேன், இப்படி அத்தாடி என்ன உனக்கு என் மேலே அம்பிட்டு கோவம்? ஒன்று நான் பேசணும், இல்லாட்டி நீ பேசணும், இது அதுவே பேசட்டும். உப்பு இப்படியா வெடிக்கும்? அம்மா தாயே போதும், உட்காண்டா. எல்லாத்தையும் போட்டுவிட்டோமா? போட்டுவிட்டோம். இப்போ இதில் இந்த சுக்கு பொடி இருக்குல்ல, அதில் உண்டனை உண்டு என அதான் உண்டனை இவ்வளோத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் இருக்கும் அதை போட்டோம்னா. இப்போ அங்காய பொடிக்கு என்னெல்லாம் போட்டோம், தனியா, சுண்டவத்தல், பெருங்காயம், வேப்பம்பூ, கருவேப்பிலை, மிளகா வத்தல், சுக்கு பொடி, உப்பு, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் போய் நல்லா ஆற விட்டு நல்லா பொடிச்சு இதை முத்து பேச்சை நீ இடிக்க வேணாம், மிக்சியில் பொடி பண்ணி கொண்டா. சில சமயம் சந்தோஷமாக சரி அப்படின்பா, சில சமயம் மிக்சினா சரின்னுடுவா. என்ன அங்கே போய் இடிக்கணும்ல, கஷ்டம். மல்லி விதை, இது ஒரு நாலு கரண்டி, இத்தனை சுண்டைக்காய் போதும். சுண்டைக்காய்க்கு தோல் கொஞ்சம் தடியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகுது. வேப்பம்பூ ரொம்ப கருக வேண்டாம், ஆனால் கொஞ்சம் கருஞ்சவப்பாக இருந்தால் பரவாயில்ல. கருவேப்பிலை, இம்பிட்டு சீரகம் போதும். மிளகு சீரகத்தை விட கொஞ்சம் அதிகமாக போடலாம். ஒன்று நான் பேசணும், இல்லாட்டி நீ பேசணும், இது அதுவே பேசட்டும். வேப்பம்பூ, கருவேப்பிலை, மிளகா வத்தல், சுக்கு பொடி, உப்பு, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் போய் நல்லா ஆற விட்டு நல்லா பொடிச்சு யார் யாருக்கு வேணுமோ நல்லா செஞ்சு சாப்பிடுங்கப்பா. எல்லாரும் நல்லா இருங்க. இன்றைக்கி பொண்ணுத்தாயி உங்களோட சேர்ந்து ஒரு சர்பத் செஞ்சு குடிக்க போகிறா. என்ன சர்பத்துன்னு கேட்குறீங்களா?
இந்த மணக்லால் சேட்டோட சம்சாரம் இருக்குல்ல ரீனா, அவள் எனக்கு இன்னும் ஒன்று எழுதி அனுப்பிச்சா. ஆம் கா பண்ணா.